இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 திராவிட மொழி குடும்பம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திராவிட மொழிகள்னால் என்ன, எந்தெந்த மொழிகள்லாம் திராவிட மொழிகள் அப்படிங்கிற போல் சொல்லியிருக்கிறாங்க. இதில் நுழைய முன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம கவனமாக நம்ம பார்த்துக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ். எத்தகைய கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கும் ஆற்றல் தமிழுக்கு உண்டு. அதாவது எந்த ஒரு காலச்சூழல் மாற்றத்திலையும் எல்லா மொழிகளுக்கும் ஈடு கொடுத்து இயங்கக்கூடிய ஆற்றல் தமிழ் மொழிக்கு உண்டு. தமிழாய்ந்த அயல் நாட்டறிஞரும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணியெங்கும், தரணியெங்கும்னா உலகமெங்கும் எடுத்துரைத்து மகிழ்கின்றனர் அப்படின்னு சொல்லி நுழைய முன்னுரை போல் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக தமிழ் மொழி எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி, தமக்கு தோணக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் மற்றவங்களுக்கு உணர்த்துறதுக்காக மனிதர் கண்டுபிடித்த கருவி தான் மொழி. முதலில் தம் எண்ணங்கள், மெய்ப்பாடுகள், செய்கைகள், ஒலிகள், ஓவியங்கள் முதலியவற்றின் மூலமாக பிறருக்கு தெரிவிக்க முயன்றனர். இவற்றின் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது, நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. பருப்பொருள்களை, அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்களை மட்டுமே உணர்த்த முடிந்தது, நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. அதனால் சைகையோடு சேர்த்து பொருள் உணர்த்திய ஒளியவும் காலப்போக்கில் தனியாக பொருள் உணர்த்தும்படியும் கண்டுபிடிச்சாங்க. மனித இனம் வந்து வாழக்கூடிய இட அமைப்பு மற்றும் இயற்கை அமைப்பு, அந்த ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுவாங்கள்ல. இப்போ சென்னைக்கு போனால் சென்னை பாசைன்னு ஒன்று, மதுரைக்கு போனால் மதுரை பாசை, திருநெல்வேலி போனால் திருநெல்வேலி பாசை. அதுபோல் ஒவ்வொரு அவங்க வாழக்கூடிய இட அமைப்பை பொறுத்தும், இயற்கை அமைப்பை பொறுத்தும் வேறுபட்ட ஒழிப்பு முயற்சிகளை உருவாக்க தோன்றியது. இதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பல மொழிகள் உருவாயிடுச்சு. அடுத்து அந்த மொழிகள் வந்து எங்கே உருவாச்சு, அதோடய தொடர்பு என்ன, அதோட அமைப்பு உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கிறாங்க. இந்தியாவில் இப்போதைக்கு 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது, பயன்பாட்டில் இருக்குது. 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பயன்பாட்டில் இருக்குது. இதையெல்லாம் 4 மொழி குடும்பமாக பிரிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளை 4 மொழி குடும்பமாக பிரிக்கிறாங்க. ஒன்று இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள். 1 இந்தோ ஆசிய மொழிகள், 2 திராவிட மொழிகள், 3 ஆஸ்திரோ ஆஸ்திய மொழிகள், 3 ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்தோ ஆசிய, ஆஸ்திரோ ஆசிய, இந்தோ ஆசிய, ஆஸ்திர ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், இப்படி 4 பிரிக்கிறாங்க. இதில் சாத்தியலிங்கம் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து இந்தியாவில் பல கிளை மொழிகளும் இங்கே பேசப்படுது, இந்தியாவில் வந்து நிறைய மொழிகள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது சா அகத்தியலிங்கம் அப்படிங்கிற ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை வந்து மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. இந்தியா இங்கே நிறைய மொழி பேசுறதால இந்தியா மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி சா அகத்தியலிங்கம் குறிப்பிடுறாரு. அப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தா, அகத்திக்கீரையை காட்சிப்படுத்துகிறாங்கன்னா காட்சி சாலை. யார் சொன்னது அகத்திக்கீரை? அகத்திய லிங்கம் மொழிகளின் காட்சி சாலை. இந்தியாவை வந்து இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் சா அகத்திய லிங்கம். ஷார்ட்கட்டு அகத்திக்கீரையை காட்சிப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக வந்து உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் உள்ள நாகரிகங்களில் குறிப்பிடப்பட்டக்க பழைய நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ வந்து உறுதியாக சொல்கிறாங்கன்னா, மொகஞ்சதாரோ கரப்பா அகலாய்வுக்கு பின்னர் வந்து இதை உறுதியாக சொல்கிறாங்க. மொகஞ்சதாரோ கரப்பா அந்த அகலாய்வுக்கு பின்னர் இதை வந்து உறுதியாக சொல்கிறாங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, மொகரையை பார்த்து தான் உறுதிப்படுத்துகிறாங்க. மொகரையை பார்த்து தான் இந்திய நாகரிகம் பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறாங்க. மொகரையை பார்த்து தான் உறுதிப்படுத்துகிறாங்க. மொகரையை பார்த்து தான்
உறுதிப்படுத்துகிறாங்க. உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று. அதை எப்போ உறுதிப்படுத்துகிறாங்கன்னா, மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அகலாய்வுக்கு அப்புறம் உறுதிப்படுத்துகிறாங்க. இதை தான் திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழி. திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் யார் சொல்லியிருக்காங்க? குமரிகள். திராவிடம் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியது குமரிகள் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். குமரிகள், குமரிகள்னால் இளம்பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அதுபோல் திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். ஷார்ட்கட்டு, திராவிடத்தை முதன் முதலாக பயன்படுத்துகிறவங்க குமரிகள். அடுத்து வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு சொல்லிலிருந்து தான் திராவிட என்னும் சொல் வந்தது. தமிழ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் திராவிடா அப்படிங்கிற சொல் வந்தது. தமிழ் அப்படிங்கிற சொல்லில் இருந்து தான் திராவிடா அப்படிங்கிற சொல் வந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹீராஸ் பாதிரியார், ஹீராஸ் பாதிரியாருங்கக்கூடிய அறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா திரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா இப்படி தான் கன்வர்சேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. யார் சொல்கிறாருன்னா, ஹீராஸ் பாதிரியார். இப்போது ஹீரோஸ்லாம் பாட்டு எப்படி இருக்குது? தமிழை வந்து தமிழ் போல் தமிழ் பாட்டுன்னு சொல்லிக்க வேண்டியது தான். எல்லாம் ட்ரம்ஸில் வாசிச்சுக்கிட்டே சொல்லிடுறாங்க. அதுக்கு ஹீரோஸ், இப்போ உள்ள ஹீரோஸ்லாம் வந்து தமிழை ட்ரம்மிலேயே வாசிச்சிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உள்ள ஹீரோஸ் ஹீராஸ் பாதிரியார். இப்போது தமிழ் தமிழா தமிழா திரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்டால் ஹீராஸ் பாதிரியார். இப்போ ஹீரோஸ்லாம் தமிழை வந்து பாட்டு ட்ரம்மிலேயே வச்சுறாங்க, கேட்டால் அதை தான் தமிழ் பாட்டுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் மொழி ஆய்வு. திராவிட மொழி குடும்பம் வந்து திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாதற்கு ஒரு வரலாறே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் கன்னடம் தெலுங்குலாம் வந்து சமஸ்கிருத மொழியிலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய அறிஞர்களிடையே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டு இருந்தது. சரிங்களா, இதில் வந்து வடமொழி சொற்கள் வந்து நிறைய இருந்ததால் அது போல் சொல்லிட்டு இருந்தாங்க. அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருனா, வடமொழி ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளுடையும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். 1816 பேராசிரியர் 1816 பேராசிரியர்கள் பாப் ரஸ்க் கிரீம் முதலானவர் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டாங்க. எப்போது? 1816 பேராசிரியர் பாப் ராஸ்க் கிரீம் முதலானோராலும் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 16 வயசில் பால் ரஸ்க்கு கிரீமெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம், கொடுத்தா உடனே சாப்பிட மாட்டோம், அதை ஊற வச்சு அதில் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் தான் திட்டு வாங்கிட்டு அப்புறம் சாப்பிடுவோம் சின்ன குழந்தையாக இருக்கும்போதெல்லாம். அதை 16 வயசுலேருந்து ஞாபகம் வச்சுக்கிட்டே தான். 1816 பாப் ராஸ்க் கிரீம் பால் ரஸ்க்கு கிரீமு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டே தான். 16 வயசில் பால் ரஸ்க்கு கிரீமெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் ஷார்ட்கட்டு. அடுத்து வந்து முதன் முதல்ல பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, முதன் முதல்ல பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டை வைக்கிறார். தமிழ் பின்னாடி இதுதான் தென் திராவிட மொழிகள்னு சொல்கிறாங்க. இதை தான் பின்னாடி வந்துட்டுருக்கு. முதன் முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதெல்லாம் வந்து ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன் வைக்கிறார். யார் வைக்கிறாருன்னா, எல்லிஸ். ஒரு கதை சொல்லுவாங்கள்ல, தனி வலையானாலும் எலி வலையானாலும் தனி வலை உண்டு, எலி வலையானாலும் தனி வலை உண்டு. இவர் என்ன சொல்கிறாரு, தமிழ் தெலுங்கு கன்னடம்லாம் வந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா, பிரான்சிஸ் எல்லிஸ். எலி வலையானாலும் தனி வலை உண்டு,
இதெல்லாம் தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவர் சார்ந்ததுன்னு சொன்னவர் எல்லீஷ். எல்லீஸ் எலிவலை, எலிவலையானாலும் தனிவலை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் நீ ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா இதுதான் ஃப்ரான்சிஸ் எல்லீஸ் வந்து தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டார். அடுத்து வந்து இதை எல்லாத்தையும் ஒரே இதாக கன்சிடர் பண்ணி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லியும் பெயரிடுறாரு. தென்னிந்திய மொழிகள்னு சொல்லியும் பெயரிடுறாரு. அதை தொடர்ந்து மால்தோ, தோடா, கோண்டி அப்படிங்கிற மொழிகள்லாம் கூட ஆய்வு பண்ணுறாரு. கோக்கன் கோக்கன் அப்படிங்கிற ஒரு இந்த மொழிகளில் எல்லாத்தையும் சேர்த்து தமிழியன் அப்படின்னு பேர் போட்டு இது வந்து ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டது, ஆரிய மொழியிலிருந்து மாறுபட்டது. மார்க்ஸ் முல்லரும் அதே கருத்தை தான் சொல்கிறார். மார்க்ஸ் முல்லரும் போக்கனோட கருத்தை தான் சொல்கிறார். அடுத்ததாக 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் ஒரு நூல் எழுதுகிறார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அஞ்சாறு பேரை ஒப்புமைப்படுத்துகிறாரு. யார்? கால்டுவெல். அஞ்சாறு காலை ஒப்புமைப்படுத்துகிறாரு. அஞ்சாறு காலை, அஞ்சாறு காலை ஒப்புமைப்படுத்துகிறாங்க. அஞ்சாறு காலை, 5-6-56, அஞ்சாறு காலை 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு கால்டுவெல் ஒரு நூல் எழுதுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட மொழிகள் வந்து ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டது. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்ததாக 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதினவர் கால்டுவெல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டவை. அடுத்து இந்த மொழிகள்லாம் சமஸ்கிருத மொழிக்குள்ளேயும் நல்லா செல்வாக்கோடு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து கால்டுவெலுக்கு அப்புறம் ஸ்டென்கானோ, கேவி சுப்பையா, எல் வி ராமசாமி, ஃபரோ எமினோ, கமில் சூலபில், கமில் சூலபில், ஆந்திரனோ, தேப்போ மீனாட்சி சுந்தரம் இவங்கெல்லாம் கூட அடுத்ததாக திராவிட மொழிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அடுத்ததாக திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கக்கூடிய மொழிகளை வந்து தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி அப்படின்னு சொல்லி மூணாக பிரிக்கிறாங்க. இருக்கக்கூடிய மொழிகளை திராவிட மொழி குடும்பத்தை மொழிகள் பரவிய நில அடிப்படையில், எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னா, நிலம் புவி அடிப்படையில் பிரித்து தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி மூணாக பிரிக்கிறாங்க. அதில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தென் திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகளில் தமிழ், மலையாளம், கன்னடம், ஆக்சுவலாக இதில் மூணு பார்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி. வட திராவிடத்தில் குருக் மால்தோ பிராகொயி, வட திராவிட மொழி, வட திராவிட மொழியில் குருக் மால்தோ பிராகொயி அப்படின்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இங்கே சொல்லுவோம்ல, சிக்கன் குருமா, மட்டன் குருமான்னு, அது போல் புறா குருமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புறா பிராகுயி, குருமா குரு குருக் மால்தோ, குருமா குரு குருக் மால்தோ, குருமா புறா குருமா. எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, வடக்கெல்லாம் புறா குருமா யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சைடில் சிக்கன் குருமா, மட்டன் குருமாங்கிறது போல் வடக்கெல்லாம் புறா குருமா யூஸ் பண்ணுறாங்க. மோன் லாங்குவேஜ் புறா பிராகுயி, குருமா குருக் மால்தோ, குரு குருக் மா மால்தோ, புறா குருமா யூஸ் பண்ணுறாங்க. வடக்கெல்லாம் புறா குருமா யூஸ் பண்ணுறாங்க. பிராகுயி குருக் மால்தோ. அதுபோல் தென் திராவிடம் வந்து தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, குடகு மலை வந்து கன்னடத்தில் தான் இருக்குது, கன்னடம். இந்த ஒரு நாலு இதை மட்டும் கொஞ்சம் நம்ம திரும்ப திரும்ப படித்து ஞாபகம் வச்சிட்டோம்னா, வடக்கு வந்து புறா குருமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிட்டோம்னா, மீதி எது வந்தாலும் பெரும்பாலும் நடு திராவிட மொழியில் கோண்டா கோலம், அதுபோல் கோலம் கூவி, தெலுங்கு மட்டும் நடு திராவிடத்துக்கு போயிடும். தெலுங்கு நடு திராவிடத்துக்கு போயிடும். இதில் கோல் ஆரம்பிக்கிறதுலாம் பெரும்பாலும், அதாவது கோத்தா மட்டும் தென் திராவிடத்தில் வந்துடும். கோத்தா மட்டும் தென் திராவிடத்தில், மற்றபடி இங்கே வந்துடும். இப்போது வடமொழிக்கு வந்து புறா குருமா, தமிழ் மலையாளம் கன்னடம், குடகு கன்னடத்தில் தான் இருக்குது, கன்னடகாவில். துளு கோத்தா, தோடா கொரகா இருளா, இதெல்லாம் தென் திராவிட மொழிகள். அடுத்ததாக வந்து
அடிச்சொல் திராவிட மொழிகள்னு கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து திராவிட மொழிகள் மொத்தம் 24, ஆனால் இப்போது பழசு 24, இப்போது ஒரு 3 லாங்குவேஜ் சேர்ந்துருக்காங்க. எருகலா தங்கா குறும்பா சோழிகா, எருகலா தங்கா குறும்பா சோழிகா. இது எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜை கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய தென் திராவிட மொழியிலோ நடு திராவிட மொழியிலோ வட திராவிட மொழியிலையோ ஒன்றை கொடுத்துட்டு வேறுபட்டதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லை தென் திராவிடம் வட திராவிடம் நடு திராவிட மொழிகள்லையே கலந்து கொடுத்துட்டு வேறுபட்டதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். இப்போ கடைசியாக கண்டுபிடிச்ச 4 மொழிகள் என்னென்னா, எருகலா தங்கா குறும்பா சோழிகா. எருகலா தங்கா குறும்பா சோழிகா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எருமை தங்கத்தை குறும்பு பண்ணின ஜோலியை முடிச்சிருவேன். எருமை யாரையோ திட்டுறது போல ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ உங்களுக்கு பிடிச்சவங்கள தங்கம்னு நினச்சிக்கோங்க, சொல்லிட்டு போவாங்கள பிள்ளைய குறும்பு பண்ணாத, அவன்கிட்ட குறும்பு பண்ணாத அப்படிங்க போல். அப்போ எருமை தங்கத்தை குறும்பு பண்ண ஜோலியை முடிச்சிருவேன் அப்படிங்க போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுசாக கண்டுபிடிச்ச 4 மொழிகள், பழசு வந்து 24 மொழிகள், மேலே உள்ள தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி. வட திராவிடத்தில் 3 மொழி, தென் திராவிடத்தில் 9, நடு திராவிடத்தில் 12, மொத்தம் 24 மொழிகள் வந்து ஏற்கனவே இருந்தது. இப்போ புதுசாக கண்டுபிடிச்சது எருகலா தங்கா குறும்பா ஜோலிகா சோழிகா. எருமை தங்கத்தை குறும்பு பண்ண சோழியை முடிச்சிருவேன் அப்படிங்க போல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மொத்தம் திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28, மொத்த திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28. தென் திராவிடத்தில் 9, நடு திராவிடத்தில் 12, வட திராவிடத்தில் 3, புதுசாக கண்டுபிடிச்சது 4. அடுத்து திராவிட மொழிகளோட பொது பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வேர்ச்சொல் அடிச்சொல் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. திராவிட மொழிகள் பொதுவாக அடிச்சொல்லை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கால்டுவேல் வந்து தமிழ் வடமொழியின் மகள் என்று, அவர் தான் திராவிட இலக்கணத்திலே ஆரிய மொழியும் திராவிட மொழியும் வேறு வேறு அப்படின்னு சொல்லி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல்லே ஆரிய மொழிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அதை தான் தமிழ் வந்து வடமொழியோன் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு கால்டுவெல் சொல்கிறார். சரிங்களா, வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, கால்டுவெல். அடுத்ததாக தமிழில் எப்படி 3ங்கிறத உச்சரிக்கிறாங்க, மலையாளமில் 3, தெலுங்கு 3, கன்னடம் 3, துளு மூஜி உச்சரிப்பு எப்படி வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து குறில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. அடி குறில் எழுத்து, ஆடி நெடில் எழுத்து, வலி குறில் எழுத்து, வாலி நெடில் எழுத்து, அதே போல் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பால் பாகுபாடு. இப்போ தமிழ் மொழியில் தான் வந்து அந்த பால் பாகுபாடு இருக்குது, மற்ற மொழிகள்லாம் அந்தளவுக்கு பாகுபாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கைவிரல்கள் வந்து பெண்பால், கால் விரல்கள் வந்து ஆண்பால் அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஜெர்மன் மொழியிலையும் இந்த தன்மை வந்து இருக்குது. அடுத்தது வாய் ஆண்பால், ஆக்சுவலாக வாய் பெண்பால்னு வச்சுருந்தா ஓரளவு வாயாடி அப்படின்னு சொல்லி கூட, ஏன்னா பெண்களை தான் அதிகமாக திட்டுறதா இருந்தாலும் எது வந்தாலும் வாயாடி அப்படிங்கிற போல் சொல்லுவாங்க. அப்படி வச்சுருந்தா நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஆப்போசிட்டாக வச்சுட்டாங்க. வாய் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் பொதுபால், கண் வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வாய் ஆண்பால், மூக்கு பெண்பால், கண் வந்து பொதுபால். அடுத்ததான் திராவிட மொழிகளில் வந்து உயர்திணையில் தான் பகுப்பு வந்து ஒரு உயர்திணையில் இருக்குது. அக்ரிணையில் வந்து ஆண்பால் விகுதிகள் இல்லை, பால் காட்டக்கூடிய விகுதிகள் இல்லை. அக்ரிணையில் பால் காட்டக்கூடிய விகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தினர். தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற
பகுப்பை உணர்த்தினர். இப்போது எடுத்துக்காட்டு, கடுவன் மந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுவன்னா ஆண் குரங்கு, கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. களிறு பிடி ரெண்டுமே யானை தான். களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. களிறுனா ஆண் யானை, பிடினா பெண் யானை. கடுவன் ஆண் குரங்கு, கடுவன்னா ஆண் குரங்கு, மந்தி பெண் குரங்கு, களிறு ஆண் யானை, பிடி பெண் யானை. அதுபோல் இப்போ இங்கிலீஷ் ஆங்கிலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வினைச்சொல் வந்து காலத்தை மட்டும்தான் காட்டும், காலத்தை மட்டும்தான் காட்டும். அதை விட்டு திணை யார் சொல்கிறாங்க, எத்தனை பேர் சொல்கிறாங்க, எந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படிங்கிறத வேறுபாட்டெல்லாம் வந்து ஆங்கிலம் போன்ற மற்ற சொல்லெல்லாம் எதுவும் காட்டுறதில்ல. ஆனால் திராவிட மொழியில் அப்படி கிடையாது. காலத்தையும் காட்டும், திணையும் காட்டும், பாலும் காட்டும், என் இடம் எல்லாமே காட்டும் திராவிட மொழியில். எடுத்துக்காட்டு, இப்போ வந்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வந்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து உயர்தினை ஆண்பால் படற்கை ஒருமை. வந்தான் உயர்தினை மனிதனை குறிக்குது, ஆண் ஆண்பால் குறிக்குது, படற்கை வந்தான் முன்னாடி இல்லாத ஒருத்தவங்களை உரிமையில் சொல்கிறது. உயர்தினை ஆண்பால் படற்கை ஒருமை. இயல்புக்கு மாறாமல் மலையாள மொழியில் மட்டும் இந்த தன்மை வந்து சொல்லலை. திணை பால் எண் அதெல்லாம் வந்து மலையாள மொழி மட்டும் கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சங்க இலக்கியங்கள் பற்றி சொல்கிறாங்க. இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா சங்க இலக்கியம், தொல்காப்பியம், அதுக்கான ஆதாரம் சான்று வந்து தமிழ் இலக்கிய வரலாறு, மு வரதராசனார் எழுதியது சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். மு வரதராசனார் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி பெற்ற நூல். மு வரதராசனார் தமிழ் இலக்கிய வரலாறு யார் எழுதினதுன்னு பார்த்தோம்னா மு வரதராசனார் சாகித்ய அகாடமி பெற்றது. அதுபோல் கன்னடத்தில் கவிராஜ மார்க்கம், தெலுங்கில் ஆந்திர பாஷா பூஷணம், மலையாளம் லீலா திலகம். இந்த மலையாள இலக்கிய வரலாறும் சாகித்ய அகாடமி பெற்றது தான். மலையாள இலக்கிய வரலாறும் சாகித்ய அகாடமி பெற்றது. அடுத்ததாக வந்து தமிழில் வந்து தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ்மொழி. தொன்மையும் இலக்கண இலக்கிய வளம், தொன்மை இலக்கண இலக்கிய வளம் எல்லாம் உடையது தான் தமிழ்மொழி. தொன்மை இலக்கண இலக்கிய வளம் எல்லாம் உடையது தான் தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து தமிழ் வந்து பேசுகிறாங்க. இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜித்தீவு இங்கெல்லாம் மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரிசியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் வந்து தமிழ் வந்து பேசுகிறாங்க. அடுத்ததான் முக்கியமானது, மொரிசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாளில் வந்து தமிழ்மொழி இடம்பெற்றிருக்கு. மொரிசியஸ் இலங்கையில் மொரிசியஸில் ரெண்டு நாட்டிலையும் பணத்தாளில் வந்து தமிழ்மொழி இடம்பெற்றிருக்கு. இப்போது பணத்தை வந்து நம்ம மொய் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, மொய் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதை ஈன்னு நான் வச்சுவாங்க. பணத்தால் தானே மொய் வைப்பாங்க. மொரிசியஸ் இலங்கை, மொரிசியஸ் இலங்கை பணத்தால் தான் மொய் வைப்பாங்க, பணத்தால் தான் மொய் வைப்பாங்க. மொரிசியஸ் இலங்கையில் பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றிருக்கு. மொரிசியஸ் இலங்கையில் பணத்தாளில் தமிழ்மொழி இடம்பெற்றிருக்கு. அடுத்ததான் இதில் வந்து நிறைய முக்கியமான கேள்விகள் இந்த ஒரு பக்கத்திலே நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா, ஏனைய திராவிட மொழிகள் விடவும் தமிழ்மொழி தனிக்கான இலக்கண வளத்தை பெற்று தனித்தியங்கும் மொழி. திராவிட மொழிகளில் பிற மொழி தாக்கம் மிக குறைந்தது தான். தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. தமிழ்மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியாக கருதப்படுகிறது. ஒரு பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிறைய இருக்கக்கூடிய மொழி தான் தமிழ்மொழி. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல் வளமும் சொல்லாட்சியும் நிறுவம் பெற்ற மொழி தமிழ்மொழி. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் தமிழ் தான் அதிகமாக
பெரும்பான்மை இருக்குது. இந்தியாவோட தொன்மையான கல்வெட்டுகளில் இருக்குது. தமிழின் பல அடிச்சொற்களின் ஒலி எண்கள், ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழியில் வடிவம் மாறி இருக்கின்றன. சுட்டு பெயர்களும் மூவிட பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்புடையது. அதாவது டெக்னாலஜி வளர வளர தமிழ் வந்து தன்னை புதுப்பித்து கொள்ளும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜி வளர வளர காலந்தோறும் தம்மை புதுப்பித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவெல் எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக மொரிசியஸ் இலங்கையில் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு. ஷார்ட்கட்டு மொழி பணத்தலாதான்.